أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உஹுது போர் பற்றி கூறப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மேற்கொண்டு எடுத்து கூறுவேன். இதற்கு முன்னரும் கூறப்பட்டிருந்தது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டதாக எதிரி அறிவிப்பு செய்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட இந்த செய்தி பிரசித்தி பெற்றது. இதை முஸ்லிம்கள் கேட்டதும் முஸ்லிம்களின் நிலை என்ன ஆனது என்பதை பற்றிய விளக்கத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இப்னு கமியா தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டதாக கருதிய போது அவன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டான். அறிவிப்பு செய்தவன் ஷைத்தான் என்றும் அவன் ஜுஆல் அல்லது ஜுஐல் பின் சராக்கா அவர்களின் வடிவத்தில் இருந்தான் என்றும் கூறப்படுகிறது. ஜுஆல் ஆரம்ப காலத்தின் நற்செயல் புரியக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார்கள். திண்ணைத்துளர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ்போரின் போது அவர்களின் பெயரை மாற்றி உமர் என்று வைத்து விட்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இதை கேள்விப்பட்ட மக்கள் ஜுஆல் அவர்களை கொல்வதற்காக அவர்கள் மீது பாய்ந்தார்கள். ஆனால் அவர்கள், நான் எந்த அறிவிப்பையும் செய்யவில்லையே என்று, தமக்கும் இந்த அறிவிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தாம் குற்றமற்றவர் என்பதை வெளிப்படுத்தினார்கள். மேலும் ஹபாத் பின் ஜுபைர் அபு பர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட போது அவர்கள் தமக்கு அருகில் ஒரு பக்கத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததாக சாட்சி பகிர்ந்தார்கள். இவரோ என்னுடன் சேர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார், என்னுடன் இணைந்து எதிரியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் என்று கூறினார்கள். அறிவிப்பு செய்தவன் அசபுல் அக்கபா என்று கூறப்படுகிறது. அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று 3 முறை அறிவிப்பு செய்தான். மேலும் அறிவிப்பு செய்தது யார் என்பது பற்றி பல கூற்றுகள் உள்ளன. ஒருவேளை பல்வேறு மக்கள் பல்வேறு விதத்தில் கண்டிருக்கலாம், பல மக்கள் செய்திருக்கலாம். அதாவது இப்னு கமியா, இபிலீஸ் மற்றும் அசபுல் அகபா ஆகியோரில் ஒவ்வொருவரும் அறிவிப்பு செய்திருக்கலாம். ஷைத்தானிய இயல்பு உடைய எந்த மனிதனும் இவ்வாறு அறிவிப்பு செய்திருக்கலாம். இந்த செய்தி பரவியதுமே முஸ்லிம்கள் சிலர் கூறினார்கள், இப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள், எனவே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திடம் திரும்பிச் செல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். இதை கேட்ட மற்ற சில மக்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் ஷஹீதாகி உங்கள் இறைவனுக்கு முன் ஆஜராகும் வரை உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கம் மற்றும் அன்னார் கொண்டு வந்த தூது செய்திக்காக போரிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் சாபித் பின் தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிடம் கூறினார்கள், அன்சாரிகளின் கூட்டமே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், அவனுக்கு மரணம் ஏற்பட முடியாது, உங்களுடைய மார்க்கத்திற்காக போரிடுங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை கேட்டதும் அன்சாரிகளான முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் எழுந்தது. அவர்கள் ஹஜ்ரத் சாபித் ரலியல்லாஹு அவர்களுடன் இணைந்து இணை வைப்பாளர்களின் அந்த கூட்டத்தின் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அந்த கூட்டத்தில் ஹாலித் பின் வலீத், இக்ரிமா பின் அபி ஜஹல், அமர் பின் ஆஸ் மற்றும் ஜிரார் பின் ஹத்தாப் ஆகியோர் இருந்தனர். முஸ்லிம்களின் இந்த சிறிய ஜமாத் தாக்குதல் தொடுப்பதை பார்த்து ஹாலித் பின் வலீத் கடுமையான பதில் தாக்குதல் தொடுத்தார்.
எனவே சாபித் பின் தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அவர்களின் அன்சாரி தோழர்களை ஷைதாக்கிவிட்டார். மிகவும் மோசமாக இருந்த இந்த தன்மையை பற்றி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் எழுதியுள்ளார்கள். அது இவ்வாறு வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது முஸ்லிம்கள் மூன்று பாகங்களாக பிரிந்திருந்தார்கள். ஒரு குழுவோ ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டது. ஆனால் இந்த குழு மிகவும் குறைவாக இருந்தது. அந்த மக்களில் ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளபடி அந்த நேரத்தின் குறிப்பிட்ட நிலைமைகள், அம்மக்களின் உள்ளத்து ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அந்த மக்களில் சிலர் மதீனா வரை சென்றடைந்தார்கள். இவ்வாறு மதீனாவிலும் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட சிந்தனை மற்றும் இஸ்லாமிய படை தோல்வியடைந்த செய்தி சென்றடைந்து விட்டது. அதனால் நகரம் முழுவதிலும் ஓர் அமளி ஏற்பட்டுவிட்டது. முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மிகவும் பதற்றமடைந்த நிலையில் நகரத்திலிருந்து வெளியேறி வந்து உஹது களத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். சிலரோ வேக வேகமாக ஓடியவாறு போர்க்களத்தை சென்றடைந்தார்கள். அல்லாஹின் பெயரை கூறி பகைவர்களின் படைகளுக்குள் நுழைந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் போரிட ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவது குழுவில் இருந்தவர்கள் ஓடிவிடவில்லைதான். எனினும் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு ஒன்று துணிவிழந்து அமர்ந்து விட்டிருந்தார்கள், இல்லையெனில் தற்பொழுது சண்டையிடுவதை வீணானதாக கருதினார்கள். எனவே போர்க்களத்திலிருந்து ஒருபுறம் அகன்று கவலை தோய்ந்து அமர்ந்து விட்டார்கள். மூன்றாவது குழுவோ தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் சிலரோ ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடியிருந்தார்கள். மேலும் நிகரில்லா வாழ்வை அர்ப்பணித்தலின் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலானவர்களோ போர்க்களத்தில் கலைந்து போய் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இரண்டாவது குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருப்பது தெரியவர அந்த மக்கள் பித்தர்களைப் போன்று சண்டையிட்டவாறு ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒன்று கூடி வந்தனர். அப்பொழுது போர் நிலைமை எப்படி இருந்ததென்றால், குரேஷர்களின் படை கடலின் அச்சுறுத்தும் அலைகளைப் போல் நாலாபுறத்திலிருந்தும் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. மேலும் போர்க்களத்தில் எல்லா புறத்திலிருந்தும் அம்புகளும் கற்களும் மழையாக பொழிந்து கொண்டிருந்தன. வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இந்த ஆபத்தான நிலையை பார்த்து ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வட்டமிட்டு அன்னாருடைய அருளுக்குரிய உடலை தம்முடைய உடல்களால் மறைத்து கொண்டார்கள். இருந்தும் கூட தாக்குதலின் பொறி கிளம்பிய போதெல்லாம் இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மக்கள் அக்கம்பக்கம் தள்ளிவிடப்பட்டு வந்தார்கள். இத்தகைய நிலைமையில் சிலவேளை ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட தனியாக இருந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலேயே ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இணை வைப்பாளனான சகோதரன் உத்பா பின் அபி வக்காஸ் எரிந்த ஒரு கல் அன்னாருடைய அருளுக்குரிய முகத்தில் பட்டது. அதனால் அருளுக்குரிய ஒரு பல் உடைந்துவிட்டது. உதடும் காயமடைந்தது. அதிக நேரம் கூட ஆகியிருக்காது, அதற்குள் அப்துல்லா பின் ஷிஹாப் எரிந்த இன்னொரு கல் அன்னாருடைய நெற்றியை காயப்படுத்தியது. அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு இபுனு கமியா எரிந்த மூன்றாவது கல் அன்னாருடைய அருளுக்குரிய கன்னத்தில் வந்து பட்டது. அதனால் அன்னாருடைய மஃபர், அதாவது இரும்பு தலைக்கவசத்தின் இரண்டு இரும்பு சங்கிலிகள் அன்னாருடைய கன்னத்தில் குத்தி கொண்டிருந்து விட்டன. ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹன் அவர்களுக்கு தன் சகோதரன் உத்பாவின் இந்த செயலால் எந்த அளவுக்கு கோபம் இருந்ததென்றால், அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், எனக்கு உஹது நாளன்று உத்பாவை கொல்ல வேண்டும் என்று இருந்த உத்வேகத்தை விட அதிகம் அந்த அளவு எந்த ஓர் எதிரியை கொள்வதற்காகவும் ஒருபோதும் உத்வேகம் ஏற்பட்டதில்லை. ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹன் அவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதலில் உள்ள தத்துவம் பற்றிய கருத்தை எடுத்துரைக்கிறார்கள். இதை எடுத்துரைத்தவாறு ஒரு நீண்ட விளக்கத்துடன் அன்னார் உஹுதின் இந்த சம்பவத்தையும் எடுத்துக் கூறியுள்ளார்கள். இதை எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஆங்கிலேய சமுதாயம் உண்மையான உள்ளத்துடன் ஏகத்துவத்தில் நிலைநின்று என்னிடம் துவாவிற்காக விண்ணப்பித்தால் அதற்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் கூறினேனே. இது 1940 இரண்டாம் உலகப் போரின் போது நடந்த விஷயமாகும். அல்லது சரி, எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இந்த மக்கள் என்னிடம் துவாவுக்காக விண்ணப்பித்தால் அதற்கு வெற்றி கிடைக்கும். இது சரியாக இறைவனின் முன்னறிவிப்புகள், அவனுடைய கூற்று மற்றும் நான் கண்ட உண்மையான கனவுகளுக்கு ஏற்பாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக பல துவாக்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயங்கள் இறைவனின் அரியணையில் ஓர் அடியாரை அமர வைத்திருக்கிறார்கள்.
எனவேதான் இறைவன் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகிறான். அதாவது ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை இறைவனின் மகனாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் சோதனைகளில் ஆழ்ந்துள்ளார்கள். இவர்களுக்காக அதிகம் துவாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிறகு அன்னார் லாகூரிகளை பற்றி கூறினார்கள். லாகூரிகள் நிராகரித்தால் தாராளமாக நிராகரிக்கட்டும். அதாவது ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் எடுத்து கூறக்கூடிய விஷயத்துக்கு முற்றிலும் மாற்றமானதாக லாகூரிகளின் கண்ணோட்டம் இருக்கிறது. இவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இவர்கள் தொடர்பாக செய்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக அவர்களின் இணை வைத்தலே உள்ளது. இந்த தடை ஓரளவோ அல்லது முழுமையாகவோ அகன்றுவிட்டால் இந்த துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். என்னுடைய துவாக்களால் இவர்களின் இன்னல்கள் விலக முடியும் என்பது போன்ற பல உண்மையான கனவுகளை நான் கண்டுள்ளேன். ஆனால் இதற்கு அர்த்தம் நான் என்ன துவா செய்கிறேனோ அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதல்ல. இது எனது ஆதிக்கத்தில் இருந்தால் நமக்கு ஏற்படும் அந்த துன்பங்களை நான் ஏன் வராமல் ஆக்கிவிடுவதில்லை? திருக்குர்ஆனில் இவ்வாறு உள்ளது, நிராகரிப்பாளர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீர் இறைவனுக்கு இந்த அளவுக்கு பிடித்தமானவரெனில் ஏன் உம்முடைய இன்ன பணி நடந்து விடுவதில்லை என்று கேட்டு வந்தார்கள். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுவீராக, எனது ஆதிக்கத்தில் இருந்திருந்தால் நான் எல்லா நன்மைகளையும் எனக்காகவே உண்டு திரட்டியிருந்திருக்க மாட்டேனா? எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அன்னாரின் ஒவ்வொரு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற இந்த நியதி இல்லாமல் இருந்தபோது எனக்கு எப்படி இருக்க முடியும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இவ்வாறு தான் நியதி இருந்தது. அதாவது எல்லாம் வல்ல இறைவன் துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் போதும், ஏதாவது ஒரு அடையாளம் மூலமாக அன்னாருடைய கண்ணியத்தை நிலைநாட்ட விரும்பும் போதும் அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான். எனவே எனக்காகவோ அல்லது வேறு ஒருவருக்காகவோ அதற்கு மாற்றமாக எப்படி நடக்க முடியும்? விரும்பினால் நமக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுவதோ அல்லது நம்மை சிறைப்படுத்தி விடுவதோ ஆங்கிலேயர்களின் ஆற்றலில் உள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் எதிரிக்கும் நிலையில் பலவீனமானவர்களாக தென்படுகிறார்கள். உலகப் போரில் அப்பொழுது அவர்களின் நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. ஆனால் அவ்வாறிருந்தும் எனது துவாவால் அவர்களுடைய சிரமங்கள் அகல முடியும் என்பது எனது வாதமாகும். ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் நம்முடைய உயிர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது வேறு நியதியின் கீழ் உள்ளது. மேலும் இது தொடர்பாக துவா ஏற்றுக்கொள்ளப்படுதல் மற்றொரு சட்டத்தின் கீழ் உள்ளது. ஈரான் பேரரசன் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க எண்ணினான். ஆனால் பிடிப்பவர்கள் கூட வந்திருக்கவில்லை. தூது செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏமனின் ஆளுநரின் ஆட்கள் தான் வந்தடைந்திருந்தார்கள். ஆனால் அன்னார் அவர்களிடம் கூறினார்கள், சென்று உங்கள் எஜமானனிடம் நாம் வரவில்லை என்று கூறுங்கள். உங்கள் இறைவனை எங்கள் இறைவன் கொன்றுவிட்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அரசனின் மகனை இயக்கினான். அவன் தன் தந்தையை கொன்றுவிட்டான். ஆனால் உஹுது போரில் எதிரி அன்னார் மீது தாக்குதல் தொடுத்தான். கற்கள் எறிந்தான். அன்னாருடைய பற்கள் உடைந்துவிட்டன. தலை காயமடைந்தது. இரும்பு தலைக்கவசத்தின் ஆணிகள் தலையில் குத்தி கொண்டன. அன்னார் மயங்கி விழுந்தார்கள். அன்னார் மீது இன்னும் சில சஹாபா விழுந்தார்கள். அன்னார் ஷைதாகிவிட்டார்கள் என்று சஹாபா நினைத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னாருக்காக ஈரானின் பேரரசனை அவ்வளவு தொலைவில் மரணிக்க வைத்து விட்டான். அந்த அளவுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு அன்னாரின் கண்ணியம் விருப்பமானதாக இருந்ததென்றால் ஏன் அவன் உஹது போர்க்களத்தில் நிராகரிப்பாளர்களை அன்னார் மீது இப்படி கல் எறிய விட்டான் என்று இப்பொழுது ஒருவர் கூறினால் இவ்வாறு ஆட்சேபனைகள் செய்வது சரியல்ல. இவை எல்லாம் வல்ல அல்லாஹ் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொருத்தமாகவும் நுட்பமாகவும் செய்பவையாகும். இவை இரகசியங்களாகும். சில சந்தர்ப்பங்களில் அவன் சின்ன விஷயத்தில் பிடித்து விடுகிறான். சில வேளை மனிதனின் இயலாமையும் திறமையின்மையும் வெளிப்படையாக வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு நன்மையை கருதி கால அவகாசம் கொடுக்கிறான். இவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவம் போய்கொண்டிருக்கிறது. கொலை வதந்திக்கு பிறகு திடீரென்று சஹாபா பெருமக்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண கிடைக்கவும் பெற்றார்கள். இதன் விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அந்த நேரத்தில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னார் உயிருடன் நலமாக இருக்கிறார்கள் என்று எல்லாருக்கும் முதலாக அடையாளம் கண்டு கொண்ட முதல் நபர் ஹஜரத் அபு உபைதா அலி அல்லாஹன் அவர்கள் ஆவார்கள். ஹஜரத் அபு உபைதா அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னாருடைய கண்கள் காரணமாக அடையாளம் கண்டு கொண்டேன். அவை தலைக்கவசத்தின் கீழ் ஒளிமிக்கதாக ஒளிரக்கூடியவையாக தென்பட்டு கொண்டிருந்தன. ஹோத், அதாவது இரும்பு தலைக்கவசம் என்பது போரின் போது போர் வீரர்கள் தலை மற்றும் முகத்தை பாதுகாப்பதற்காக அணியக்கூடிய உள்புறம் காலியாக இருக்கக்கூடிய இரும்பு பொருளாகும். இவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு
கண்களில் மிகவும் ஒளியும் பிரகாசமும் தென்பட்டு கொண்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. எனவே நான் அன்னாரை அடையாளம் கண்டு கொண்டதுமே முழு ஆற்றலுடன், முஸ்லிம்களே, உங்களுக்கு நற்செய்தி, இதோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று கத்தினேன். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பக்கம் சைகை செய்து அமைதியாக இரு என்று என்னை தடுத்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, எல்லாருக்கும் முதலாக வேறு ஒரு சஹாபி அவர்களே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆக ஓர் எழுத்தாளர் எழுதுகிறார், பள்ளத்தில் விழுந்த பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களை வைத்து ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டேன். மகிழ்ச்சியுடன் இவ்வாறு உரக்க கத்தினேன், யா மஅஷர் அல் முஸ்லிமீன் அப்ஷிரு ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது, முஸ்லிம்களின் கூட்டமே, மகிழ்ச்சி அடைந்து விடுங்கள், இதோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அமைதியாக இருக்குமாறு சைகையில் கூறினார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு தகவல் கிடைக்க கிடைக்க அனைவரும் அன்னாரை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்களில் ஹதரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹன் அவர்கள், ஹதரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹன் அவர்கள், ஹதரத் தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹன் அவர்கள், ஹதரத் ஜுபேர் பின் அவ்வாம் ரலியல்லாஹன் அவர்கள், ஹதரத் ஹாரிஸ் பின் சிம்மா ரலியல்லாஹன் அவர்கள் மற்றும் மற்ற முஸ்லிம்களும் இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த சஹாபா பெருமக்களுடன் உஹது மலையின் ஒரு பள்ளத்தாக்கில் அடைக்கலம் பெற்றார்கள். வழியில் எதிரிகள் எவ்வளவோ தாக்குதல் தொடுத்தார்களோ, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் அவற்றிற்கு நன்றாக மூக்கறுக்கக்கூடிய பதிலடி கொடுத்தார்கள். சில நூல்களில் இவ்வாறு உள்ளது, போரின் திசை திரும்பியதன் காரணமாக சூழ்நிலை இக்கட்டானதாகவும் எடுத்துரைக்க முடியாததாகவும் ஆகிவிட்டிருந்தது. திடீரென்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹன் அவர்கள் மற்றும் ஹஜரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹன் அவர்கள் ஆகியோருக்கு நடுவில் தோன்றினார்கள். நாங்கள் அன்னாருடைய நடையை வைத்து அன்னாரை அடையாளம் கண்டு கொண்டோம். அப்பொழுது எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்கவில்லை. எங்களுக்கு எந்த தோல்வியும் ஏற்படாதது போன்றும், எங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படாதது போன்றும் இருந்தது. முஸ்லிம்கள் அனைவரும் அன்னாரை கண்டு அடையாளம் கண்டு கொண்டதும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வெட்டில் பூச்சிகளைப் போன்று ஒன்று கூடிவிட்டார்கள். அன்னார் அவர்கள் அனைவரையும் உடன் அழைத்துக் கொண்டு ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி புறப்பட்டார்கள். அப்பொழுது அன்னாருடன் ஹதரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள், ஹதரத் அலி அலிலான் அவர்கள், ஹதரத் ஜுபைர் அலியுல்லான் அவர்கள் மற்றும் ஹதரத் ஹாரிஸ் பின் சிம்மா அலியுல்லான் அவர்கள் ஆகியோர் இருந்தார்கள். ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அலியுல்லான் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தாக்குதல் முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிர்பாராத விதமாக இருந்தது. எனவே அவர்களுக்கு கடும் பதற்றம் ஏற்பட்டது. சிதறி போயிருந்ததன் காரணத்தினால் அவர்களால் எதிரிகளை எதிர்த்து போரிட முடியவில்லை. நிராகரிப்பாளர்கள் போர்க்களத்தை கைப்பற்றி விட்டார்கள். பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் சிதறுண்டு போய் பதற்றமடைந்த நிலையில் மதினாவை நோக்கி ஓடினார்கள். எதுவரை என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வெறும் 12 சஹாபாவை எஞ்சியிருந்து விட்டார்கள். ஒரு நேரத்தில் 12 பேர் கூட அல்லாமல் வெறும் 3 பேர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்து விட்டார்கள். காஃபர்கள், குறிப்பாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அம்பு எறிய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த இக்கட்டான நிலைமைகள் இருந்தும் அன்னார் தொடர்ச்சியாக எதிரிக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் தமது இடத்தை விட்டு நகரவில்லை. கடைசியில் எதிரி திடீரென்று தகுதல் தொடுத்து தள்ளிவிட்டான். அந்த சில மக்களும் தள்ளிவிடப்பட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்று ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டார்கள். அன்னாரை பாதுகாத்து கொண்டிருந்த மற்ற சில சஹாபா ஷஹீதாகி அன்னார் மீது விழுந்தார்கள். இவ்வாறு சிறிது நேரத்திற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவின் பார்வையில் இருந்து மறைந்து விட்டார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டதாக படைகளில் வதந்தி பரவிவிட்டது. சஹாபாவுக்கு இந்த செய்தி இன்னும் கவலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்தது. எஞ்சியிருந்து அவர்களின் துணிவும் அகல ஆரம்பித்தது. அப்பொழுது அன்னாருக்கு அருகில் உயிருடன் இருந்த சஹாபா சடலங்களை விளக்கி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளத்திலிருந்து வெளியே எடுத்தார்கள். மேலும் பாதுகாப்பிற்காக அன்னாருக்கு அக்கம் பக்கம் நின்று கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களின் சுற்றி வளைத்தலில் இருந்து வெளியேறி வாழ்வை ஏற்பணிக்கக்கூடிய தம் மக்களுடன் பள்ளத்தாக்கின் பக்கம் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உஸ்மான் பின் அப்துல்லா பின் முகைரா ஒரு கருப்பு வெள்ளை குதிரையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் முன்னேறினான். அவன் தலை முதல் கால் வரை கவசம் அணிந்திருந்தான். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த பள்ளத்தாக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். அவன், ஒன்று அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் அல்லது நான் உயிருடன் இருப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்தான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய குரலை கேட்டு நின்று விட்டார்கள். அப்பொழுது அங்கு தோண்டப்பட்டிருந்த பள்ளங்களில் ஒரு பள்ளத்தில்
உஸ்மானின் குதிரை தடுக்கிவிட்டது. மேலும் அவன் அதில் விழுந்து விட்டான். அப்பொழுது ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவன் பக்கம் பாய்ந்தார்கள். சிறிது நேரம் இருவருக்கிடையிலும் வாள்வீச்சு நடைபெற்றது. திடீரென்று ஹஜரத் ஹாரிஸ் பின் சிம்மா அவன் காலில் வாள்வீசினார்கள். அந்த காயத்தினால் உஸ்மான் உடனே உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவனுடைய கதையை முடித்து விட்டார்கள். மேலும் அவனுடைய கவசத்தையும் தலைக்கவசத்தையும் அவிழ்த்து விட்டார்கள். இதை பார்த்து ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனை அழித்த இறைவனுக்கு நன்றி. அதே நேரத்தில் ஒபைதுல்லா பின் ஜாபிர் ஆமிரி ஹஜரத் ஹாரிஸ் ரலிலான் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டான். அவர்களுடைய நெற்றியின் மீது வாள் வீசி அவர்களை காயமடை செய்து விட்டான். ஹஜரத் ஹாரிஸ் ரலியல்லான் அவர்களின் தோழர்கள் அவர்களை தூக்கிச் சென்று விட்டார்கள். அத்துடன் ஹஜரத் அபு துஜானா ரலியல்லாஹன் அவர்கள் விரைவாக ஒபைதுல்லாவை தாக்கினார்கள். மேலும் அவனை தமது வாளால் கொன்றுவிட்டு ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் திரும்பி வந்து விட்டார்கள். மக்காவின் ஒரு தலைவன் உபய் பின் ஹல்ஃப் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தது பற்றியும் வருகிறது. ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பள்ளத்தாக்கின் பக்கம் சென்று கொண்டிருந்த போது அங்கு உபய் பின் ஹல்ஃப் வந்துவிட்டான். உபய் பின் ஹல்ஃப் பதிலுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டதற்காக ஈட்டுத்தொகை செலுத்தியிருந்தான். அவன் கூறினான், என்னிடம் ஊத் எனும் குதிரை இருக்கிறது. அதற்கு நான் தினமும் ஒரு ஃபர்க், அதாவது 7.5 கிலோ சோளம் உண்ண கொடுக்கிறேன். அதாவது அது மிகவும் ஆற்றல் படைத்தது, ஆரோக்கியமானது. நான் அதில் பயணித்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வேன் என்று கூறினான். அவன் கூறிய இந்த விஷயம் அன்னாரை எட்டிய போது அன்னார், இல்லை மாறாக நான் அவனை கொல்வேன் என்று கூறினார்கள். அவன் இந்த விஷயத்தை ஹிஜ்ரத்துக்கு முன்னர் கண்ணியத்திற்குரிய மக்காவில் அன்னாரிடம் கூறியதாக ஒரு கூற்று உள்ளது. ஆக உஹுது போர் நடைபெற்ற போது எல்லாரையும் விட கண்ணியத்திற்குரிய ஹுசூர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்களிடம், உபய் பின் ஹல்ஃப் எனக்கு பின்னால் இருந்து என் மீது தாக்குதல் தொடுப்பானோ என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் அவனை பார்க்கும்போது என்னிடம் கூறிவிடுங்கள் என்று கூறினார்கள். அவன் கவசம் அணிந்து கொண்டு குதிரையை வேகமாக ஓட்டி வந்து கொண்டிருந்தான். ஹுசூர் அக்ரம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனை பார்த்து விட்டார்கள். அவன் முஹம்மது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கே? ஒருவேளை அவர் தப்பித்து விட்டார் என்றால் நான் தப்ப முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தான். ஹஜரத் முசபின் உமேர் அலிலான் அவர்கள் அவனுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். அவர்கள் ஹுசூர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். ஹஜரத் முசபின் உமேர் அலிலான் அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவன் ஹஜரத் முசபின் உமேர் அலிலான் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உபை தங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறான், தாங்கள் விரும்பினால் எங்களில் ஒருவர் அவனுடைய கதையை முடித்து விடுகிறோம் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். மற்ற அறிவிப்பில் வருகிறது, சஹாபா பெருமக்கள் அவனுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை விட்டுவிடுங்கள், அவன் வழியிலிருந்து விலகிவிடுங்கள் என்று கூறினார்கள். அவன் அன்னாருக்கு அருகில் வந்ததும் அன்னார், பெரும் பொய்யனே, தப்பி எங்கு ஓடுகிறாய் என்று கூறினார்கள். ஹுசூர் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஹாரிஸ் பின் சிம்மா அவர்களிடம் ஈட்டியை வாங்கினார்கள். வேறு கூட்டிற்கு ஏற்ப ஹஜரத் ஜுபேர் பின் அவ்வாம் ரலிலான் அவர்களிடம் ஈட்டியை வாங்கினார்கள். அன்னார் உடலை சற்று அசைத்தார்கள். ஒட்டகத்தின் இடுப்பிலிருந்து ஈக்கல் விலகுவது போன்று சஹாபா பெருமக்கள் ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகிவிட்டார்கள். அன்னார் உபைக்கு முன்னால் வந்தார்கள். அவன் கழுத்தில் ஈட்டியால் குத்தினார்கள், அல்லது தலைக்கவசம் மற்றும் உடற்கவசத்துக்கு இடையில் தென்படக்கூடிய இடத்தில் ஈட்டியால் குத்தினார்கள். அதன் காரணமாக அவன் தனது குதிரையிலிருந்து பலமுறை கீழே சரிந்தான். அவன் எருதை போன்று ஏப்பம் விட ஆரம்பித்தான். அவன் கழுத்தில் சாதாரணமான கீறல் வந்தது. அவன் இரத்தம் நின்றுவிட்டது, அல்லது அவன் விலா எலும்புகளில் ஓர் எலும்பு உடைந்து விட்டது. அவன் தன் சமுதாயத்திடம் திரும்பிச் சென்று, இறைவன் மீது ஆணையாக என்னை அரேபியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்றுவிட்டார் என்று கூறினான். சமுதாயம் அவனிடம், உன் மனம் உடைந்து விட்டது இறைவா, உனக்கு ஒன்றுமாகவில்லை, இது சாதாரண கீறல்தான், எங்களில் ஒருவருக்கு கண்ணில் இந்த அளவு காயம் ஏற்பட்டாலும் அவருக்கு ஒன்றுமாகாது என்று கூறியது. அவன் கூறினான், நான் லாத் மற்றும் உஸ்ஸா சிலைகளின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், எனக்கு ஏற்பட்ட காயம் ஜுல்மிஜாஸ் அல்லது ரவியா மற்றும் மசர் கோத்திரங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் மரணித்து போயிருப்பார்கள். நான் உன்னை கொல்வேன் என்று அவர், அதாவது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் மக்காவில் கூறினார். இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை அவர், அதாவது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது உமிழ்ந்திருந்தாலும் நான் மரணித்திருப்பேன். இணை வைப்பாளர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த போது இவன் சரிஃப் என்னிடத்தில் நரகத்தை சென்றடைந்தான். சரிஃப் ஒரு பெரிய பள்ளத்தாக்காகும், அதை இன்றைய காலத்தில் நவாரியா என்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் இது மதீனாவிலிருந்து அன்னாருக்கு 7வது பயண இடமாக இருந்தது. இது தன்இமுக்கு அருகில் மக்காவிலிருந்து 9 அல்லது 10 மைல் தொலைவில் உள்ளது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், குரேஷியர்கள் சற்று பின்னால் விலகியதும் போர்க்களத்தில் இருந்த முஸ்லிம்கள்
ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அன்னாரை சுற்றி ஒன்று திரண்டதும் அன்னார் தம்முடைய அந்த சஹாபாவுடன் சேர்ந்து மெல்ல மெல்ல மலை மீது ஏறி ஒரு பாதுகாப்பான குன்றை சென்றடைந்தார்கள். வழியில் மக்காவின் ஒரு தலைவன் உபேபின் ஹல்ஃபின் பார்வை அன்னார் மீது பட்டது. அவன் உள்ள பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியில் குருடனாகி லா நஜௌத்து இன் நஜா, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பி ஓடிவிட்டார் என்றால் நான் தப்பவில்லை என்ற சொற்களை கூறிக்கொண்டே அன்னார் பக்கம் ஓடினான். சஹாபா அவனை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனை விட்டுவிடுங்கள், என் பக்கம் வரவிடுங்கள். அவன் அன்னார் மீது தகுதி தொடுக்கும் நோக்கத்தில் அன்னாருக்கு அருகில் வந்து சேர்ந்த போது அன்னார் ஓர் ஈட்டியை எடுத்து அவன் மீது வீசினார்கள். அதனால் அவன் தலை சுற்றி மண்ணில் விழுந்தான். பிறகு எழுந்து கத்தி கதறிக்கொண்டே திரும்பி சென்று விட்டான். வெளிப்படையில் காயம் பெரிதானதாக இருக்கவில்லை, ஆனால் மக்கா சென்றடைவதற்கு முன்னால் அவன் மண்ணோடு மண்ணாகிவிட்டான். ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாவுடன் பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள். அதை பற்றி இப்னு இஸ்ஹா கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஷஹீதானதாக செய்யப்பட்ட அறிவிப்பு மற்றும் சில மக்கள் சிதறி போனது ஆகியவற்றிற்கு பிறகு எல்லாருக்கும் முதலாக ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது ஹதரத் காப் பின் மாலிக்கின் பார்வைப்பட்டது. அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் தலைக்கவசத்துக்கு நடுவில் அன்னாருடைய ஒளிரக்கூடிய கண்களை பார்த்து உரத்த குரலில், முஸ்லிம்களே மகிழ்ச்சி அடைந்து விடுங்கள், இதோ ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கத்தினேன். இதை கேட்ட ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அமைதியாக இரு என்று கையால் சைகை செய்தார்கள். முஸ்லிம்கள் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடன் பள்ளத்தாக்கின் பக்கம் புறப்பட்டு சென்றார்கள். அன்னாருடன் ஹதரத் அபுபக்ர சித்தீக் ரலிலான் அவர்கள், ஹதரத் உமர் அலிலான் அவர்கள், ஹதரத் அலி அலிலான் அவர்கள், ஹதரத் தல்ஹா பின் உபைதில்லா ரலிலான் அவர்கள், ஹதரத் ஜுபேர் பின் அவ்வாம் ரலிலான் அவர்கள் மற்றும் ஹாரிஸ் பின் சிம்மா ரலிலான் அவர்கள் முதலிய சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சஹாபாவின் கூட்டத்துடன் அந்த பாறையின் மீது நின்று கொண்டிருந்த போது திடீரென்று குரேஷியர்களின் ஒரு கூட்டம் மலை மீது வந்து சேர்ந்து விட்டது. அந்த கூட்டத்தில் ஹாலித் பின் வலிதும் இருந்தார். ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியை மேலே கண்டு இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னஹு லா யம்பகி லஹும் அன் யஊலனஹா, அல்லாஹும்ம லா குவ்வத லனா இல்லா பிக. பொருள், அல்லாஹ்வே அவர்கள் எங்கள் மீது மேலோங்குவது அவர்களுக்கு ஆகுமானதல்ல, அல்லாஹ்வே உன் மூலமாகவே அன்றி எங்களுக்கு ஆற்றலும் பலமும் இல்லை. அதே சமயத்தில் ஹதரத் உமர் ஃபாரூக் ரலிலான் அவர்கள் முஹாஜர்களின் ஒரு கூட்டத்துடன் அந்த மக்களை எதிர்த்து போட்டியிட்டார்கள். அவர்களை பின்னால் தள்ளிவிட்டு மலை குன்றை விட்டு கீழிறங்குமாறு நிர்பந்தித்து விட்டார்கள். சீரத் ஹாத்தமுன் நபியேனில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை குன்றை சென்றடைந்ததும் ஹாலித் பின் வலீத் தலைமையில் குரேஷியர்களின் ஒரு படைக்குழு மலை மீது ஏறி தகவல் தொடுக்க நினைத்தது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில முஹாஜிர்களை உடன் அழைத்து கொண்டு அதை எதிர்த்து போரிட்டு அதை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இந்த போரின் சம்பவத்தின் ஓர் அறிவிப்பு ஒரு வரலாற்றில் இவ்வாறு காண கிடைக்கிறது. ஹதரத் ஜுபேர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் நாளன்று இரண்டு கவசங்களை அணிந்திருந்தார்கள். அன்னார் பாறை மீது ஏற நினைத்தார்கள். ஆனால் கவசங்களின் எடை காரணமாகவும் தலை மற்றும் முகத்தில் காயத்தால் இரத்தமடைந்ததன் காரணமாகவும் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவீனம் ஏற்பட்டுவிட்டது. எனவே அன்னாரால் பாறை மீது ஏற முடியவில்லை. எனவே ஹதரத் அல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கீழே அமர்ந்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலை வைத்து பாறை மீது ஏறினார்கள். ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா தன் மீது சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார் என்று கூற கேட்டேன். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளத்தாக்கில் இருந்த பாறையின் மீது செல்ல நினைத்தார்கள். ஆனால் அன்னார் ஏற ஆரம்பித்த போது அருளுக்குரிய தலையில் இருந்த காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து வந்ததன் காரணமாகவும் பலவீனம் காரணமாகவும் ஆற்றல் ஒத்துழைக்கவில்லை. பிறகு அத்துடன் அன்னாருடைய உடலில் இரண்டு கவசங்களின் சுமை இருந்தது. இதை பார்த்து ஹதரத் தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அவர்கள் விரைவாக அன்னாருக்கு முன் அமர்ந்து விட்டார்கள். மேலும் அன்னாரை தோளில் அமர வைத்து பாறைக்கு மேல் தூக்கிச் சென்றார்கள். அப்பொழுதுதான் தல்ஹாவின் இந்த நற்செயல் காரணமாக அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அன்னார் கூறினார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இந்த பொருளையே ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய பல்லும் ஷஹீதானது. அப்பொழுது இருந்த காட்சியை ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து கூறினார்கள். அது பற்றி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உஹுத் நாளை பற்றி கூறுகையில் அந்த நாள் முழுக்க முழுக்க தல்ஹாவுடைய நாளாக இருந்தது என்று கூறுவார்கள். பிறகு இவ்வாறு அதன் விளக்கத்தை கூறுவார்கள், உஹுத் நாள் என்று ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி வந்த மக்களில் ஒருவனாக நான் இருந்தேன். அப்பொழுது ஒருவர் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன்
அன்னாரை பாதுகாத்தவாறு போரிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவர் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் என்று அன்னார், அதாவது ஹஜரத் அபுபக்கலான் அவர்கள் கூறியதாக நான் நினைக்கிறேன். ஹஜரத் அபுபக்கலான் அவர்கள் கூறுகிறார்கள், அது தல்ஹாவாக இருக்க வேண்டுமே என்று நான் கூறினேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுதான். நான் எனது உள்ளத்தில் எனது சமுதாயத்திலிருந்து ஒரு நபராக அது இருந்தால் அது எனக்கு அதிகம் பிடித்தமானதாக இருக்கும் என்று கூறினேன். அந்த நேரத்தில் ஹஜரத் அபுபக்கலான் அவர்கள் இவ்வாறு யோசித்தார்கள், எனக்கும் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடுவில் ஒரு நபர் இருந்தார். அவரை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அவரை விட ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் அருகில் இருந்தேன். அவர் எவ்வளவு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவ்வளவு வேகமாக என்னால் நடக்க முடியாது. அவர் அபு உபைதாவின் ஜர்ரா என்பதை நான் பார்த்தேன். பிறகு நான் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றடைந்தேன். அன்னாருடைய கீழுள்ள நான்காவது பல், அதாவது அங்கு ஹஜரத் தல்ஹாரின் அவர்களும் இருந்தார்கள், ஹஜரத் உபைதா பின் ஜர்ரா அவர்களும் இருந்தார்கள். நான்காவது பல் முன்னுள்ள இரு பற்களுக்கும் கூர்மையான பல்லுக்கும் நடுவில் இருந்த பல் உடைந்து விட்டிருந்தது. முகம் காயமுற்றிருந்தது. அன்னாருடைய அருளுக்குரிய கன்னத்தில் இரும்பு தலைக்கவசத்தின் சங்கிலிகள் புதைந்து விட்டிருந்தன. ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் உங்களுடைய தோழருக்கு உதவி செய்யுங்கள். இதன் மூலம் அன்னார் தல்ஹாவை பற்றி கூறினார்கள். அவர்களுக்கு அதிகம் ரத்தம் அடைந்து கொண்டிருந்தது. ஹஜரத் தல்ஹா ரலிலான் அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவாறு மிகவும் அதிகமாக காயமடைந்து விட்டிருந்தார்கள். ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கவனியுங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக தல்ஹாவை போய் பாருங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அவரை விட்டு விட்டோம். நான் முன் சென்றேன், அதாவது ஹஜரத் தல்ஹா ரலிலான் அவர்கள் பக்கம் கவனம் செலுத்தவில்லை, மாறாக இரும்பு தலைக்கவசத்தின் சங்கிலிகளை ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்திலிருந்து வெளியே எடுக்கும் பொருட்டு நாங்கள் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கவனம் செலுத்தினோம். இதனால் ஹஜரத் அபு உபைதா, நீங்கள் அதை எனக்காக விட்டுவிடுங்கள் என்று நான் உங்களுக்கு இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்று கூறினார். எனவே நான் அவரை விட்டுவிட்டேன். இந்த சங்கிலிகளை நான் எடுப்பேன் என்று அபு உபைதா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்னார் பின்னால் விலகிவிட்டார்கள். அந்த சங்கிலிகளை கையால் இழுத்து வெளியே எடுத்து அதனால் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுவதை அபு உபைதா விரும்பவில்லை. எனவே அவர் அந்த சங்கிலிகளை தமது வாயால் எடுப்பதற்கு முயற்சி செய்தார். ஒரு சங்கிலியை எடுத்ததும் சங்கிலியுடன் சேர்த்து அவருடைய முன்பல்லும் முடிந்து விட்டது. பிறகு நானும் அவர் செய்தது போன்றே செய்கிறேன் என்று இரண்டாவது சங்கிலியை வெளியே எடுப்பதற்காக நான் முன்னால் சென்றேன். ஆக ஹஜரத் அபுபக்கரான் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவரிடம் நானும் இதே போன்று இன்னொரு சங்கிலியை வெளியே எடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது அபு உபைதா மீண்டும் கூறினார், நீங்கள் இதனை எனக்காக விட்டுவிடுங்கள் என்று நான் உங்களுக்கு இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். அதாவது இரண்டாவது சங்கிலியையும் நான் தான் எடுப்பேன், நீங்கள் எடுக்கக்கூடாது. இவ்வாறு அவர்கள் ஹஜரத் அபுபக்கலான் அவர்களிடம் கூறினார்கள். அன்னார் மீண்டும் பின்னால் சென்று விட்டார்கள். பிறகு அவர்கள் தாம் முதலில் செய்தது போன்றே செய்தார்கள். அபு உபைதா அவர்களின் முன்பக்கத்தின் இன்னொரு பள்ளும் சங்கிலுடன் சேர்ந்து உடைந்து விட்டது. அபு உபைதா முன்பற்கள் உடைந்த மக்களில் எல்லாரையும் விட அழகானவராக இருந்தார். ஹஜரத் அபுபக்கலான் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள். பிறகு நாங்கள் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து முடித்த பிறகு தல்ஹாவிடம் சென்றோம். அவர் ஒரு பள்ளத்தில் இருந்தார். பார்த்தபோது அவரது உடலில் ஈட்டிகள், வாள்கள் மற்றும் அம்புகளின் ஏறக்குறைய 70 காயங்கள் இருந்தன. அவரது விரலும் வெட்டுப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் அவற்றிற்கு களிம்பிட்டு கட்டினோம். ஹஜரத் அபு உபைதா அவர்கள் மட்டுமின்றி ஹஜரத் உக்பா பின் வஹப் மற்றும் ஹஜரத் அபுபக்கரான் அவர்கள் பற்றியும் அவர்கள் இந்த சங்கிலிகளை வெளியெடுத்தார்கள் என்ற அறிவிப்பு கிடைக்கிறது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் முதல் அறிவிப்பு அதிகம் சிறந்ததாகும். ஹஜரத் அபு சயீத் ஹுதுரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தில் இருந்து இரண்டு சங்கிலிகள் வெளியே எடுக்கப்பட்ட போது நிரம்பிய தண்ணீர் பையிலிருந்து தண்ணீர் வெளிவருவது போன்று ரத்தம் வழிந்தது. மாலிக் பின் சினான் அவர்கள் ரத்தத்தை தமது வாயால் உறிஞ்ச ஆரம்பித்தார்கள். ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீ ரத்தத்தை இறந்துகிறாயா என்று கேட்டார்கள். அவர் ஆமாம் என்றார். ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய ரத்தத்தை என்னுடைய ரத்தம் தொட்டுவிட்டதோ அவரை நெருப்பு தொடாது. இது சுபுலுல் ஹுதா வர் ரஷாதின் அறிவிப்பாகும். ஆனால் இந்த அறிவிப்பு ஆராய வேண்டியதாக உள்ளது. இவர்களுடைய சில அறிவிப்புகள் பார்வையிட வேண்டியவையாகும். எவ்வாறு இருப்பினும் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அல்லாஹ்வே அறிவான். ஏனென்றால் இவ்வாறு ரத்தத்தை நிறுத்தினால் இவ்வாறு ரத்தம் நிற்பதற்கு பதிலாக இவற்றால் இன்னும் அதிகம் ரத்தம் வழியும், மேலும் அதிகம் பலவீனம் ஏற்படும். இவ்வாறு இருப்பினும் மேற்கொண்டு அடுத்த அறிவிப்புகளில் இதற்கான பதிலும் வந்துவிடுகிறது. எனவே இந்த அறிவிப்பு அவ்வளவு நம்பிக்கைக்குரியதல்ல. பிறகு எழுதப்பட்டுள்ளது, உஹது போரில் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் தொடர்பாக புகாரியின் அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹஜரத் சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தை பற்றி கேட்கப்பட்டது. என்னிடம் கேட்கிறீர்கள் என்றால், அல்லாஹின் மீது ஆணையாக, யார் ஹஜரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தை கழுவி கொண்டிருந்தார், யார் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்,
என்ன மருந்து போடப்பட்டது என நான் நன்றாக அறிவேன், அதாவது முழு காட்சியும் என் கண்முன் நிற்கிறது என்று கூறினார்கள். ஹதரத் சஹர் அலி அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவர்களின் மகள் ஹதரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் காயத்தை கழுவி கொண்டிருந்தார்கள். ஹதரத் அலி அலிலான் அவர்கள் கேடயத்தால் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இன்னும் அதிகம் இரத்தத்தை வெளியேற்றுகிறது என்பதை ஹதரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் பார்த்தபோது அவர்கள் சாக்குப்பையின் ஒரு துண்டை எடுத்து அதை எரித்து அதை சேர்த்து ஒட்டி விட்டார்கள். இதனால் இரத்தம் நின்றுவிட்டது. அந்த நாளில் அன்னாரின் முன்பல்லும் உடைந்து விட்டிருந்தது. அன்னாருடைய முகம் காயமடைந்து விட்டது. அன்னாருடைய தலைக்கவசம் அன்னாரது தலையில் உடைந்திருந்து விட்டது. இங்கு இரத்தத்தை நிறுத்தியது மற்றும் கழுவியது பற்றி கூறப்பட்டுள்ளது. உறிஞ்சியதாக எதுவும் கூறப்படவில்லை. புகாரியின் இந்த அறிவிப்பே சரியானது. ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளத்தாக்கின் வாய் வரை சென்றடைந்ததும் அலி பின் அபி தாலிப் அவர்கள் மீராசின் தண்ணீரால் தம்முடைய கேடயத்தை நிறைத்து ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். உஹுதுமலையில் எந்த சிறிய சிறிய பள்ளங்களில் மழை தண்ணீர் தேங்கிவிடுமோ அந்த பள்ளங்களின் பெயர்தான் மீராஸ் என்பதாகும். மீராசின் தண்ணீர் என்பதன் விளக்கத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. இந்த இடம் ஹதரத் ஹம்சா அலிலான் அவர்கள் ஷஹீதான அந்த இடத்திற்கு அருகில் இருந்த இடமாகும். ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அதை அருந்துவதற்காக அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதன் துர்நாற்றம் காரணமாக ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அதை அருந்தவில்லை. தமது முகத்தில் இருந்து இரத்தத்தை கழுவி கொண்டார்கள். மேலும் தம் தலை மீது ஊற்றினார்கள். பிறகு கூறினார்கள், எவர் அல்லாஹின் நபியின் முகத்தை காயமடைய செய்து விடுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான். முகமது பின் மஸ்லமா பெண்களிடம் தண்ணீர் கேட்க சென்றார்கள். அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை. ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டிருந்தது. எனவே முகமது பின் மஸ்லமா ஒரு நீரூற்றுக்கு சென்றார்கள். அங்கிருந்து இனிமையான தண்ணீரை எடுத்து வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை அருந்தி அவருக்கு நன்மைக்கான துவா செய்தார்கள். தபரானியில் சஹல் பின் சாத் அலிலானவர் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிமிகுந்த முகம் உஹுது நாளன்று காயமடைந்து விட்டது. அன்னாரின் அருளுக்குரிய பற்கள் ஷஹீதாகிவிட்டன. மேலும் இரும்பு தலைக்கவசம் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய தலையில் உடைந்திருந்து விட்டது. இணைவிப்பாளர்கள் சென்றுவிட்ட பிறகு பெண்கள் சஹாபா பெருமக்களிடம் வந்தார்கள். அவர்களில் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது அவர்களை கட்டியணைத்துக் கொண்டார்கள். மேலும் அன்னாரின் காயங்களை கழுவ ஆரம்பித்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கேடயத்தின் மூலமாக தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இரத்தம் அதிகம் வழிந்த போது ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரிப்பின் ஒரு சிறு பகுதியை எடுத்து எரித்து சாம்பலாக்கி கொண்டார்கள். அதை வைத்து காயத்தில் உத்தரம் கொடுத்தார்கள். எதுவரை என்றால் அது காயத்துடன் கலந்துவிட்டது, இரத்தம் நின்றுவிட்டது. ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தில் இருந்து இரத்தம் ஒழிந்து கொண்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே தமது இரத்தத்தை துடைத்து கொண்டே சென்றார்கள். மேலும் இவ்வாறு கூறிக்கொண்டே சென்றார்கள், கெய்ஃப யுஃப்லிஹ கௌமன் ஷஜ்ஜு நபியஹும் வ கசரூ ரவாயத்தஹும் வஹுவ யதுஉஹும் இலல்லாஹ். அதாவது தன்னுடைய நபியை காயமடைய செய்த அவருடைய நான்காவது பல்லை உடைத்த அந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும்? அவரோ அவர்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கிறார். மற்றவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனத்துக்காக நான் துவாக்களுக்காக கூறிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது முஸ்லிம் நாடுகளின் நிலை எப்படி ஆகிவிட்டதென்றால், அனைவரும் ஒன்று சேர்ந்து பாலஸ்தீனத்தை காப்பாற்றுவது பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக முஸ்லிம்களே சண்டையை போட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது பாகிஸ்தான் மற்றும் ஈரானிலும் சச்சரவு ஆரம்பித்து விட்டதாக கேள்விப்படுகிறேன். இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது குண்டுகளும் வீசியுள்ளார்கள். ஆக இது பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வே இந்த முஸ்லிம் நாடுகளுக்கு தலைவர்களுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. அவர்களுக்காகவும் துஆக்கள் செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையில் அவர்களுக்கு தங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. மேலும் அவர்கள் ஒரே உம்மத்தாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்களாக. தொழுகைக்கு பிறகு இரண்டு ஜனாசாவும் தொழ வைப்பேன். ஜனாசா காயிபாகும். முதலாவது சையத் தாவூத் முசஃபர் ஷா சாஹிப்பின் மகனான சையத் மௌலூத் அகமது சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் கடந்த நாள்களில் 73 வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் மற்றும் சையிதா உம்மே தாஹிர் சாஹிபாவின் மகள்வழி பேரரும், சாஹிப்ஜாதி அமதுல் ஹக்கீம் சாஹிபா மற்றும் சையத் தாவூத் முசஃபர் ஷா சாஹிப்பின் மகனாவார்கள். அல்லாஹின் அருளினால் மூசியாக இருந்தார்கள். என் தாயின் சகோதரி மகனாகவும் இருந்தார்கள். மேலும் என் மனைவியின் அண்ணனாகவும் இருந்தார்கள். சையத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப் அவர்களின் மகனான சையத் மஹமூதுல்லா ஷா சாஹிப் அவர்களின் தாத்தா அவர்கள். ஹதரத் டாக்டர் சையத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப்பிடம் தக்வா மற்றும் தூய்மையை பேணுதல் மிகவும் உச்சத்தை அடைந்திருந்தது. அவர்களிடம் மிகவும் பணிவும் தன்னடக்கமும் இருந்தது.
அவர்கள் இறைவனுக்குரிய உரிமைகள் மற்றும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில் மிகவும் முன்னேறியிருந்தார்கள். அப்துல் சத்தார் ஷா சாஹிப் பற்றி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ஒரு சம்பவத்தை எழுதியுள்ளார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் தம்மிடம் டாக்டர் சையீத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப் அவர்களே கூறியதாக கூறுகிறார்கள். ஒருமுறை ஹசரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அவர்கள் மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இது அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இல்லத்தில் வாழ்ந்து வந்த காலத்தின் விஷயமாகும். ஹசரத் முஸ்லீம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் ஆடுகளை சதக்கா கொடுத்தார்கள். டாக்டர் சாஹிப் கூறுகிறார்கள், நானும் அங்கு இருந்தேன். நான் இரவில் ஹசரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அவர்களுடன் இருந்தேன். மருந்து கொடுத்து கொண்டே இருந்தேன். காலையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அப்பொழுது ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசூர், டாக்டர் சாஹிப் முழு இரவும் என் அருகில் கண்வழித்து இருந்தார்கள். மேலும் முறையாக மருந்து போன்றவற்றை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் எமக்கும் இவர்கள் மீது கர்வம் ஏற்படுகிறது, இவர் சொர்க்கத்தின் குடும்பத்தைச் சேர்ந்தவராவார் என்று கூறினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த சொற்களை சில முறை கூறினார்கள். ஹசரத் டாக்டர் அப்துல் சத்தார் சாஹிப் அவர்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் கூறினார்கள். சையீத் மௌலூத் ஷா சாஹிப் ரவ்வாவில் கல்வி பயின்றார்கள். மெட்ரிக் படித்தார்கள். எஃப்எஸ்சி முடித்தார்கள். பிறகு இவர்களுக்கு லாகூரில் பொறியியல் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை கிடைத்தது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார்கள். பாகிஸ்தானிலும் பல்வேறு கம்பெனிகளில் பணியாற்றினார்கள். பிறகு சில ஆண்டுகளுக்கு நைஜீரியாவிலும் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக பணியாற்ற சென்றார்கள். அங்கு பணியாற்றினார்கள். அல்லாஹ்னூரலால் நல்ல வாழ்க்கையை கழித்தார்கள். இவர்களுடைய நிக்காவை ஹஜரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் நடத்திய போது அதில் ஹஜரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் வழங்கிய ஹுத்பாவில் கூறினார்கள், கணவன் மனைவி உறவு மரத்தில் ஒட்டு போட்டதை போன்றதாகும். அதை ஆரம்பத்தில் மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டி வருகிறது. இந்த சில பழைய நிக்கா ஹுத்பாக்களை நான் ஏன் வாசித்து விடுகிறேன் என்றால், நாங்கள் எப்படி நல்ல முறையில் திருமண உறவை பேணுவது என்று பல மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆக இவை வழிகாட்டல்களாகும். இவற்றை முன்னால் வையுங்கள். சுருக்கமாக இருக்கின்றன. எனவே நான் சில வேளை ஹுத்பாக்களில் எடுத்து கூறிவிடுகிறேன். நிக்காக்களில் சில சமயங்களில் கடந்த ஹலீஃபாக்களின் இந்த வழிகாட்டல்களையும் வழங்கிவிடுகிறேன். இவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இவற்றை ஆரம்பத்திலேயே மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டி வருகிறது. திருக்குர்ஆனின் வழிகாட்டல் படி இந்த ஒட்டுப்போடுதலை நேரான உண்மையான பேச்சு எனும் நூலால் கட்டி வைக்க வேண்டி வருகிறது. அதாவது உண்மை, முற்றிலும் முழுமையான உண்மை என்ற நூலினால் கட்டி வைக்க வேண்டி வருகிறது. அப்பொழுதுதான் இது பாதுகாக்கப்படுகிறது. இதற்கான பொறுப்பு கணவன் மனைவியாகிய இருவர் மீது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவர்களுடைய குடும்பங்கள் மீது, அவர்களுடைய சுற்றுச்சூழல் மீது, இன்னும் சொல்வதாயின் அவர்களுடைய நண்பர்கள் மீதும் விழுகிறது. ஏனென்றால் பல சிறப்புகள் தீய எண்ணத்தின் விளைவாக அல்லது கோல் சொல்வதன் விளைவாக அல்லது பொறுமையின்மையின் விளைவாக அல்லது ஆவேசத்தின் விளைவாக உருவாகிவிடுகின்றன. இதை தடுப்பதற்கு உண்மையான நேரான கூற்று மிகவும் உறுதியான ஒரு நூலாகும். பிறகு அன்னார் கூறினார்கள், நான் இப்பொழுது எந்த நிக்காகவை அறிவிக்கிறேனோ அது இரு குடும்பங்களுக்கும் அருளுக்குரியதாக ஆகட்டுமாக, பிறகு ஜமாத்திற்கு அருளுக்குரியதாக ஆகட்டுமாக, மனிதகுலத்திற்கு அருளுக்குரியதாக ஆகட்டுமாக, இதிலிருந்து மார்க்கத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய சந்ததிகள் உருவாகட்டுமாக. பிறகு அன்னார் கூறினார்கள், இந்த திருமண உறவு என் தங்கையான அமதுல் ஹக்கீம் மற்றும் சையீத் தாவூத் முசஃபர் ஷாவின் மகனான சையீத் மௌலூத் அகமதுடையதாகும். அது டாக்டர் சையீத் ஹுலா முஜ்தபாவின் மகள் லுப்னா ஷாபாஸுடன் முடிவாகிறது. பிறகு டாக்டர் சாஹிப் தொடர்பாகவும் அன்னார் கூறினார்கள், டாக்டர் சாஹிப் அவர்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் வாழ்வு அர்ப்பணித்த மருத்துவராக பணியாற்றிய ஆரம்ப கால மருத்துவர்களில் ஒருவராவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவருடைய கைகளில் மிகவும் ஷிஃபா வைத்துள்ளான். இவர் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை நிபுணராக முதலில் கானாவில் பணியாற்றி வந்தார்கள். பிறகு சில காலம் கழித்து இவர்களை நைஜீரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கும் இவர்கள் தம்முடைய தற்காலிக வக்ஃபை நிறைவேற்றினார்கள். பின்னர் இதய நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் திரும்பி வர வேண்டி வந்தது. பிறகு ஹஜரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர்களுக்காக இவ்வாறு துவாவும் செய்தார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களை ஆரோக்கியத்துடன் வைத்திருப்பானாக, மீண்டும் இவர்கள் ஆப்பிரிக்கா செல்லும் நல்வாய்ப்பை இவர்களுக்கு வழங்குவானாக. இந்த துவாவையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதற்கு பிறகும் இவர்கள் சென்றார்கள். மேலும் ஒரு நீண்ட காலம் மீண்டும் ஆப்பிரிக்காவில் இவர்களுக்கு தொண்டாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு ஹஜரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் சையீத் மௌலூத் அகமதுக்கும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக என்ற துவாவையும் செய்தார்கள். இதற்கு பிறகு இவர்கள் தாமாக செய்ய முடிந்த விரும்பி செய்யும் தொண்டை ஆற்றினார்கள். இவர்களின் மகன் சையீத் சவுத் அகமது கூறுகிறார், என் தந்தை துவக்கத்திலிருந்தே தொழுகைகளை பேணக்கூடியவராகவும், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு திலாவத் செய்யக்கூடியவராகவும், இன்னும் கூறுவதாயின் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்தார்கள். இது எனக்கும் தெரியும். இவர்களுடைய திலாவத்தும் மிகவும் அழகிய குரலில் இருந்ததாக கூறி வந்தார்கள். பிறகு இவ்வாறு கூறி வந்தார்கள்,
இரவு உறங்குவதற்கு முன்பு எங்களுக்கு பழைய சான்றோர்களின் கதைகள் மற்றும் சம்பவங்களை கூறுவார்கள். சந்தாக்கள் செலுத்துவதில் முறையாக இருந்தார்கள். எங்களையும் சந்தாக்களை முறையாக செலுத்தும்படி வலியுறுத்தி வந்தார்கள். செலவுக்கு பணம் கொடுத்தாலும் முதலில் சந்தா கொடுத்து வாருங்கள் என்று கூறுவார்கள். ஈது பணம் கிடைத்தாலும் அதிலும் சந்தா கொடுங்கள் என்று கூறுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் என தனித்தனி ஃபைலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதே போன்று பிள்ளைகளை வசியத் செய்ய வைத்த போது அவர்களுக்கும் ஃபைல் தயார் செய்ய வைத்தார்கள். தம்முடைய பதிவுகளையும் வைத்தார்கள். ஒவ்வொரு சந்தாவையும் தாமே நிறைவேற்றி வந்தார்கள். ரமலான் நோன்புகள் மட்டுமின்றி ஷவ்வாலுடைய நோன்புகளையும் வைத்து வந்தார்கள். ரமலானில் திருக்குர்ஆனை இரண்டு முறை முழுவதும் ஓதி முடித்து விடுவார்கள். பிறகு மூன்றாவது முறை ஓதி முடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். மகன் எழுதியுள்ளார், இவர்கள் கள்ளம் கபடமற்ற மனிதராக இருந்தார்கள். மிகவும் தெளிவான தன்மைக்கு சொந்தக்காரராக, நேரான உண்மையான விஷயத்தை பேசக்கூடியவராக இருந்தார்கள். மிகவும் நன்கு பழகக்கூடியவராக இருந்தார்கள். யாருடனாவது பழைய தொடர்பு இருக்கும் அல்லது தாமே புதிய தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு சாக்கை வைத்து கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். சிறியவர் பெரியவர் என அனைவருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். தமது உள்ளத்தில் ஒருபோதும் எவரை பற்றியும் உள்ள பகைமையை வைத்திருக்கவில்லை, காழ்ப்புணர்ச்சி இருக்கவில்லை. ஒருவர் எவ்வளவு அதிகம் வரம்பு மீறி நடந்து கொண்டு விட்டிருந்தாலும் சரி, ஆனால் இவர்கள் எப்பொழுதும் நல்ல முறையில் நடந்து வந்தார்கள். ஒருவர் அதிகம் வரம்பு மீறி நடந்திருந்தார் என்றால் தாமே சென்று அவருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள். இதை மகன் மட்டும் எழுதியிருக்கவில்லை, அதையும் தாண்டி நானும் பார்த்திருக்கிறேன். உண்மையில் இந்த சிறப்புகள் அவரிடமிருந்தன. நானும் இதையே பார்த்துள்ளேன். இவர்களை அறிந்திருந்த இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய பலரும் கூட உண்மையில் இந்த சிறப்புகள் இவர்களிடம் இருந்தன என்று எழுதியுள்ளனர். பிறகு மகனே எழுதியுள்ளார், ஒருமுறை ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் எங்கோ பயணத்தில் சென்றிருந்தார்கள். இவர்களுக்காக விளையாட்டுப் பொருள் ஒன்றை அன்பளிப்பாக வாங்கி வந்தார்கள். அதை இவர்கள் திறந்து தனித்தனியாக ஆக்கிவிட்டார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இவர்களிடம், நான் உமக்கு அன்பளிப்பு கொடுத்தேன், நீர் அதை தனித்தனியாக ஆக்கிவிட்டீரே என்று கூறினார்கள். அதற்கு இவர்கள், இதோ நான் இப்பொழுதே சேர்த்து விடுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் முன்னாலேயே அதை சேர்த்தும் விட்டார்கள். எனவே ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இவருடைய தாயாரிடம் இவரை இன்ஜினியர் ஆக்குங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடைய இந்த கூற்றும் நிறைவேறியது. இவர்கள் பிறகு இன்ஜினியராகவும் ஆகிவிட்டார்கள். மேலும் மிகவும் சிறந்த இன்ஜினியராக இருந்தார்கள். பிறகு அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களின் ஓர் அறிவுரை எடுத்து கூறிவிடுகிறேன். ஒருமுறை ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் தம்முடைய பண்ணைக்கு சிந்தில் இருந்த நிலங்களுக்கு சென்றிருந்தார்கள். அந்த நாள்களில் இவர்களும் அங்குதான் இருந்தார்கள். இவர்களும் தம் தந்தையுடன் இருந்தார்கள். அவர்கள் ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடன் நிலங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள், சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்களும் ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுடன் இருந்தார்கள். அப்பொழுது அநேகமாக மாம்பழங்களின் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது தோட்டத்தினுடைய பழங்களை குத்தகை எடுத்தவர் பறித்து கீழே வைத்திருந்தார். தோட்டம் குத்தகைக்கு கொடுக்கப்படுகிறது. பிறகு அந்த பழங்களும் குத்தகைக்காரர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றன. அதிலிருந்து எஜமானருக்கான சிறிது வகைகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இவ்வாறு இருப்பினும் குத்தகை எடுத்தவர் தன்னுடைய பழங்களை பறித்து வைத்திருந்தார். இவர்கள் சிறு பிள்ளையாக இருந்தார்கள். இவர்கள் அதிலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து விட்டார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள், திருப்பி வைத்துவிட்டு வாருங்கள், இது இப்பொழுது உங்களுக்கு சொந்தமானது அல்ல, இது குத்தகைக்காரருக்கு சொந்தமானது என்று கூறினார்கள். இதுதான் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களுக்கும் தர்பியத் வழங்கும் பாணியாக இருந்தது. எங்களுக்கு ஒரு வகை கிடைக்கும், அதில் கலைந்துவிடும், பரவாயில்லை என்று கூறியிருக்கலாம். ஆனால் இல்லை, தம் மகள் வழி பேரருக்கு அன்னார் இவ்வாறு தர்பியத் வழங்கினார்கள். பிறகு சையத் மௌலூத் அவர்களின் மகள் அன்பிற்குரிய மாரியா கூறுகிறார், திருக்குர்ஆன், ருஹானி ஹசாயின் மற்றும் மல்ஃபுசாத் ஆகியவற்றை தொடர்ந்து படித்து வந்தார்கள். இதை போன்றே தஃப்சீரே கபீரும் படித்து வந்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும். மிகவும் ஆழ்ந்த ஞானத்தை கொண்டிருந்தார்கள். மக்கள் மத்தியில் அமர்ந்து தமது அறிவை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஏதாவது விவகாரத்தை குறித்து, விஷயத்தை குறித்து யாராவது கேட்டால் மிகவும் நல்ல சான்றுகளை தருவார்கள். இந்த விஷயத்தை மற்றவர்களும் எனக்கு எழுதியுள்ளார்கள். மகள் கூறுகிறார், மார்க்க மற்றும் உலக ரீதியாக நாங்கள் எப்பொழுது ஏதேனும் விவகாரம் கேட்டாலும் நல்ல தீர்வு கூறுவார்கள். துவாக்கள் பக்கம் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தி வந்தார்கள். நீங்கள் துவா செய்யுங்கள், பிறகு விவகாரத்தை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள் என்றே கூறி வந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பானாக. இவர்கள் செய்த நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இவர்களின் ஒரு சகோதரர் சையீத் சாய்பாவார், அவரும் இதைத்தான் எழுதியிருக்கிறார். இவர்களின் ஒரு பெரிய சிறப்பு என்னவாக இருந்ததென்றால், மகிழ்ச்சியின் தருணமோ அல்லது துக்கத்தின் தருணமோ எப்பொழுதும் இவர்கள் முந்திக் கொள்வார்கள். வாழ்த்துகள் தெரிவிப்பதாகட்டும் அல்லது நோயாளியாக இருந்தால் நலம் விசாரிப்பதற்கு எல்லாருக்கும் முதலாக வருவார்கள். ஹனீஃப் மஹமூத் சாஹிப் இவர்கள் இயக்கத்தின் முரபி ஆவார்கள். இவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாமாபாத்திலிருந்து இவருடன் அறிமுகம் ஏற்பட்டது. இவர் ஓர் எளிய வெள்ளை உடை அணிந்த
அமைதியான இயல்பை கொண்ட ஏழ்மை மற்றும் வானவ பண்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், அதுவும் குறிப்பாக முரபிமார்களை மிகவும் மதித்து வந்தார்கள். இஸ்லாமாபாத்தில் ஏற்பட்ட தொடர்பை இங்கு ரப்வா வந்த பிறகும் பேணி வந்தார்கள். பெரும்பாலும் பள்ளிவாசலில் தேடி வந்து சிந்திப்பார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களிடம் துவாவுக்காக எப்பொழுது சொல்லப்பட்டாலும் துவா செய்த பிறகு என்ன ஆனது என்று அந்த நிலை குறித்து கேட்டும் வந்தார்கள். நான் கூறியது போன்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுடைய பிள்ளைகளிடமும் இந்த நற்செயல்களை தொடர செய்வானாக. அடுத்து நான் தொடர வைக்கப் போகும் இரண்டாவது ஜனாசாயருடையதோ, இது அவர்களை பற்றிய குறிப்பாகவும் மதிப்பிற்குரிய அக்மீத் ஆக் முகமது சாஹிப். இவர்கள் புர்கினோ ஃபாசோவின் டோரி மண்டலத்தின் மஹதியாபாத் ஜமாத்தின் சதர் ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் 65 வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் 2 மனைவிகள், 10 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் இருக்கிறார்கள். மிஷினரி இன்சார்ஜாக எழுதுகிறார்கள், மிகவும் ஆற்றல் மிக்கவராக இருந்தார்கள். கடந்த நாட்களில் நான் அங்கு டோரிக்கு சென்றிருந்தேன். உயிர் தியாகிகளின் குடும்பத்தினரை அவர்களுடைய வீடுகளில் தாமே குடியமர வைத்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஜமாத் புதிய வீடுகளை கட்டித்தந்தது. ஷஹீத்மார்களை அங்கு குடியமர வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு 2 நாட்கள் கழிந்துதான் தமது வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு இவர்கள் மயங்கி விழுந்தார்கள். கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. பிறகு இவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்களுக்கு 1999 அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நட்பேர்வு கிடைத்தது. அகமதியான பின்பு அல்ஹாஜ் இப்ராஹிம் பெதுகா சாஹிப் அவர்களுக்கு அருகில் மஹதியாபாத்துக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள். மேலும் அல்ஹாஜ் இப்ராஹிம் பெதுகா சாஹிப் அவர்களுடன் அருகிலுள்ள கிராமங்களுக்கு தப்லீகுக்காகவும் சென்று வந்தார்கள். தப்லீகின் விளைவால் இவர்கள் பல ஜமாத்துகளை உருவாக்கினார்கள். வனத்துறையில் வனக்காவலரின் பிரதிநிதியாக அரசு ஊழியராக இருந்தார்கள். அங்கு தீவிரவாதத்தின் காரணமாக வேலையை விட்டுவிட்டார்கள். விளைச்சல் அறுவடை செய்யும் பொழுது அனைத்து சகோதரர்களிடமிருந்தும் அவர்களுடைய விளைச்சலிலிருந்து ஜகாத்துக்கான தொகையை ஒதுக்க வைப்பார்கள். மேலும் அனைவருடைய ஜகாத்தை கணக்கிட்டு பொருளாதார செயலாளரிடம் கொடுத்து ரசீது போட செய்வார்கள். 5 ஆண்டுகள் மஹதியாபாத் ஜமாத்தின் சதராக தொண்டாற்றும் நிலவாய்ப்பு பெற்றார்கள். மென்மையான மற்றும் மெல்லிய இயல்பை கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். ஜனவரி 11, 2023 அன்று மஹதியாபாத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்த போது அன்று இவர்கள் மக்ரிப் தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டிருந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஜமாத் மக்களிடத்தில் மிகவும் அச்சமும் திகிலும் ஏற்பட்டிருந்தது. ஷஹாதத்துகளின் காரணமாக மக்கள் மிகவும் களைத்தும் இருந்தார்கள். இவர்கள் அவர்களுக்கு மிகவும் துணிச்சலூட்டி வந்தார்கள். பிறகு மீண்டும் நான் இவர்களிடம் மஹதியாபாத் மக்களை டோரி நகரத்திற்கு இடமாற்றி விடுங்கள் என்று கூறிய போது கடுமையாக உழைத்து இவர்கள் அனைத்து பணிகளையும் செய்தார்கள். மக்களுக்கும் துணிச்சலூட்டினார்கள். அவர்களை குடியமரச் செய்தார்கள். ஜமாத் மக்கள் அனைவரையும் தமது கண்காணிப்பில் டோரிக்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். பிறகு வஃபாத் வரை அந்த உயிர்த்தியாகிகள் அனைவரின் குடும்பங்களின் தேவைகளை கவனித்து வந்தார்கள். டோரியின் முபல்லிக் ராணா ஃபாரூக் சாஹிப் கூறுகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தினமும் அனைத்து உயிர்த்தியாகிகளின் குடும்பங்களிடம் சலாம் கூறச் செல்வார்கள். நிலம் விசாரிப்பார்கள். ஏதேனும் பிரச்சனை இருந்ததென்றால் அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இப்பொழுது டோரியில் பல்வேறு ஜமாத்துகளின் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 800 பேர் அங்கு தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்வார்கள். எல்லா நேரமும் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். தொழுகைகளை முறையாக பேணக்கூடியவராகவும் ஜமாத் அமைப்பிற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பவராகவும் மற்றவர்களுக்கு இதற்காக வலியுறுத்தக்கூடியவராகவும் இருந்து வந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் இவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கும் பொறுமை மற்றும் மன தைரியத்தை வழங்குவானாக. இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.